हाय फ्रेंड्स कोविड 19 इनके उलूम पात பயந்துட்டு பேசுற ஒரே ஒரு வார்த்தை கோவிட் 19 உலக மக்கள் வந்து ஏன் இந்த நோயை பார்த்து பயப்படுறாங்கன்னா 5 மாசத்திலே 50 லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் கோவிட் 19-ஐ WHO வேர்ல்ட் பாண்டமிக்கா அறிவிச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கோவிட் 19 வேர்ல்ட் பாண்டமிக் மாதிரியே பழைய காலத்துலேயும் நிறையா வேர்ல்டு பாண்டமிக் நிகழ்ந்திருக்கு அந்த பாண்டமிக்கில் நிறையா உயிர்கள் நிறையா மக்களை வந்து அது கொத்து கொத்தா பழி வாங்கியிருக்கு இந்த மாதிரி பேண்டமிக் நடந்ததில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 பேண்டமிக்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டோனியன் பிளேக் இதுதான் வேர்ல்டு ஃபஸ்ட் பேண்டமிக் இதை பிளேக் ஆஃப் காலன் கூட சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு ஏஷியாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எகிப்து கிரேக்கம் இத்தாலி போன்ற நாடுகளை மிகவும் பாதிச்சுது இந்த நோய் வந்து சின்னம்மையோ அம்மையோ என்று ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க ஆனால் அதற்கான காரணம் இது வரைக்கும் சரியாக தெரியலை அதனால் இது அன்னோன் டிசீஸாகவே இருக்குது இந்த நோயினால் ரோமன் நகரம் தான் அதிகமாக பாதிச்சுது இந்த நோய் எப்படி ரோமன் நகருக்கு வந்துச்சுன்னா மெசபடோமியா போரிலிருந்து திரும்பிய ரோமன் சோல்ஜர்ஸால் வந்திருக்கு இந்த நோயுடைய தாக்கம் 165 AD அதிகமாக இருந்தது இந்த நோயில் உலகத்தில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் மக்களை கொன்று குவிச்சுது குறிப்பாக சொல்ல போனோம்னா ரோமன் ஆர்மியே பாதியாக அழிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் பேண்டமிக் வந்து பிளேக் ஆஃப் ஜஸ்டினியன் பிளேக் ஆஃப் ஜஸ்டினியன் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சுன்னா சென்ட்ரல் ஏசியாவில் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகளுக்கு பரவியிருக்கு குறிப்பாக வந்து யூரோப்பை வந்து அதிகமாக பாதித்து அங்கே இருக்கிற மக்களை கொன்று குவிச்சுது பிளேக் ஆஃப் ஜஸ்டினியன் புபோனிக் பிளேக்கினுடைய நெக்ஸ்ட் வெர்ஷனாக சொல்லப்படுது பிளேக் ஆஃப் ஜஸ்டினியன் அவனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகத்தொட்டும் வரையும் பொழுது ஏறக்குறைய 25 மில்லியன் யூரோப் பீப்புள் இறந்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா கான்ஸ்டன்ட் நோபிள் சிட்டியில் ஒரு நாளைக்கு 5000 பீப்புள் வந்து இறந்துருக்காங்க இதனுடைய தாக்கம் வந்து எந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா 541 780 AD வரைக்கும் ஃபைனலாக பார்த்தோன்னா 40% ஆஃப் சிட்டி பீப்புள் வந்து இந்த நோய்க்கு இரையா நெக்ஸ்ட்டு பேண்டமிக் த பிளாக் டெத் இதனுடைய பீரியட் வந்து 1346 1353 வரைக்கும் இந்த நோய் வந்து ஃபஸ்ட்டு ஏஷியாவில் தான் கண்டறியப்பட்டிருக்கு அதன் பிறகு மற்ற கண்டங்களுக்கு பரவி ஏறக்குறைய 75-200 மில்லியன் மக்கள் இதனால் இறந்துருக்காங்க இது எப்படி பரவியிருக்குன்னா இந்த நோய் வந்து பிளேக்கால் பாதிக்கப்பட்ட எலியிலிருந்தும் அதோடு வாழ்ந்த ஈக்கள் மூலமாக மற்ற கண்டங்களுக்கு செல்லும் கப்பல் மூலமாக இந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அந்த காலகட்டத்தில் போர்ட் இருக்கிற இடம்தான் முக்கிய நகர்ப்புறமாக இருந்திருக்கு ஈ எலிலாம் வாழறதுக்கு ஏற்ற இடமாக இருந்ததுனால அதனால் இந்த நோயினுடைய தாக்கம் வேகமாக பரவியிருக்கு நெக்ஸ்ட் பேண்டமிக் தேர்ட் காலரா பொதுவாக 7 காலராவில் தேர்ட் காலரா தான் மிகவும் ஆபத்தான ஒன்றாக சொல்லப்படுது இது 19ஆம் நூற்றாண்டில் 1852 1860 வரை உலகை அச்சுறுத்திய ஒரு நோயாக கருதப்பட்டது முதல் 2ஆம் காலரா மாதிரியே இதுவும் இந்தியாவில் தான் தோன்றியிருக்கு முதல்ல கங்கை டெல்டா பகுதியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் யூரோப்பு நார்த் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களையும் பரவியிருக்கு இதனால் மொத்தம் 1 மில்லியன் பீப்புள் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க லண்டனில் வாழ்ந்த டாக்டர் ஜான் ஸ்னோ தான் 1854 காலரா பரவுறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அது எப்படி வந்துச்சுன்னா வீணாக போன தண்ணியிலிருந்து தான் இது பரவி இருக்குன்றத அவர் கண்டுபிடிச்சார் அந்த வருஷத்தில் மட்டும் 23,000 மக்கள் வந்து கிரேட் பிரிட்டனில் இறந்துருக்காங்க பாப்பா சொல்கிறேன் நெக்ஸ்ட் பேண்டமிக் ஃப்ளூ பேண்டமிக் இந்த நோய் வந்து 19th century 1889 வரைக்கும் இருந்திருக்கு இந்த ரஷ்யன் ஃப்ளூன்னு சொல்கிறாங்க இந்த நோய் காரணம் இன்ஃப்ளூன்சா ஏ வைரஸ் ஃபஸ்ட்டு கேஸு இன் மே 1889 பிரிட்டிஷ் சிட்டி டாக்டர் ஹச் ஃபர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார்
இந்த நோய் வந்து மூணு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கண்டறியப்பட்டது. பக்காரா சென்ட்ரல் ஏஷியா, செகண்ட் வந்து கனடாவில் அதன்பாஸ்கா, தேர்டு கிரீன்லாண்டு. இந்த மூணு ஏரியாவும் வெவ்வேறு பிளேசஸ், ஒன்று கொண்டு தொடர்புள்ள. அதற்கு காரணம்னு பார்த்தோன்னா 19th century மக்கள் தொகையும், குறிப்பாக வந்து அர்பன் ஏரியாவில் இந்த நோய் அதிகமாக பரவியிருக்கு. அதற்கு முக்கிய காரணமாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சொல்லலாம். இந்த நோயினால் ஏறக்குறைய 1 மில்லியன் பீப்புள் இறந்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.